வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரோட் சைட் காளான் தாங்க பார்க்க போகிறோம். சேம் நம்ம கடையில் சாப்பிட்ற காளான் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் காளானை பொடியை கட் பண்ணி நல்லா கழுவிட்டு சேர்த்திக்கோங்க. நம்ம கடையில் வாங்குற டேஸ்ட் வரணும்னா காளானை விட முட்டைக்கோஸ் அதிகமாக சேர்த்திக்கணும். இதுதாங்க ஃபர்ஸ்ட் டிப். அதனால நான் 2.5 கப் நறுக்கிய முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். 1/2 கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க. இதை கண்டிப்பாக இடித்து தான் சேர்த்தணும். இதுதான் செகண்ட் டிப். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். நம்ம கலருக்கு எந்த கலர் பொடியும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனாலும் நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்தி ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்கலாம். காளான்லேயும் முட்டைக்கோஸ்லேயும் இருக்க தண்ணீரே போதும். நம்ம தனியாக எந்த தண்ணியும் சேர்த்திக்க வேண்டியதில்லை. அதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதுவே நல்லா தண்ணி விட்டுரும். இப்போ நம்ம மாவை சேர்த்திக்கலாம். 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த மாய்ஸ்சர் கரெக்டாக இருக்குது, நான் எந்த தண்ணியும் சேர்த்திக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவுக்கு மாவு டைட்டாக இருக்கணும். இப்போது நல்ல சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன். இதை இப்படியே சாப்பிட்லாம். பக்கோடா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஒரு கடாய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இடித்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, இதாங்க நம்ம 3rd டிப். கண்டிப்பாக ரோட் சைட் காளானில் சிக்கன் மசாலா ஆர் மட்டன் மசாலா சேர்த்துவாங்க. அதுதான் அந்த ஃப்ளேவருக்கு காரணம். நம்ம இன்னைக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆப்பிள் தக்காளியை நல்லா மைய அரைச்சி சேர்த்திக்கோங்க. நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. இதுதாங்க அந்த ரோட் சைட் கடையில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா தண்ணி. இதுதான் 4th டிப். இந்த தண்ணியை 1-2 நிமிஷம் கொதிக்கி விடுங்க. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க எல்லா பக்கோடாவையும் இதில் சேர்த்திக்கலாம். மிதமான தீயில் வச்சு வேக வைங்க. மூடி வச்சு 1-2 நிமிஷம் வேக விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கோடாவையும் உடைச்சி விடுங்க. நல்லா வெந்துருச்சு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை 1/2 கப் தண்ணியில் கலக்கி அதையும் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டானா நீங்கள் சேர்த்திக்க வேண்டியதில்லை. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. மேலே கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மிக மிக அருமையான சுவையான காளான் தயார். இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரோட் சைட் காளான் டேஸ்ட் வரும். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள்.